திருவண்ணாமலையில் அதிமுக நிர்வாகிகள் இடையேயான கோஷ்டி பூசல் காரணமாக ஜெயலலிதா பெயரில் இயங்கி வந்த அம்மா இல்லம் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை போலூர் சாலையில் அம்மா இல்லம் என்ற பெயரில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெருமாள் நகர் கே ராஜன் கட்சி அலுவலகம், கணினி பயிற்சி கூடம், தையல் பயிற்சி கூடம் ஆகியவற்றை நடத்தி வந்தார். கொரோனா காரணமாக அம்மா இல்லம் மூடப்பட்டு செயல்படாமல் இருந்துள்ளது. குத்தகை அடிப்படையில் அம்மா இல்லம் செயல்பட்டு வந்த இடத்தை மற்றொரு அதிமுக பிரமுகர் சஞ்சீவி ராஜன் விலைக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு JCP இயந்திரங்களை கொண்டு அம்மா இல்லத்தை சுக்கு நூறாக உடைத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் நகர் கே ராஜன் ஆதரவாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜெயலலிதா பெயரில் செயல்பட்டு வந்த அம்மா இல்லத்தை அதிமுக பிரமுகர் ஒருவரே அடித்து நொறுக்கியது அக்கட்சி நிர்வாகிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா இல்லத்திற்கு எதிரே அரசு சார்பில் போடப்பட்டிருந்த இரும்பு வேலியை அறுத்து எரிந்து அத்துமீறி உள்ளே சென்று அம்மா இல்லத்தை அடித்து நொறுக்கியுள்ளனர். அம்மா இல்லத்தை நடத்தி வந்த பெருமாள் நகர் ராஜன் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீக்கப்பட்டவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.